ശ്രീ ലളിതാ സഹസ്രനാമ സ്തോത്രം ശ്ലോകം 117. ഇന്ന ശ്ലോകത്തോട് അർത്ഥം: മഹാകൈലാസ നിലയ മൃണാള മൃദുദോർലത മഹനീയ ദയാമൂർത്തിർ മഹാസാമ്രാജ്യ ശാലിനി. ഇന്ന ശ്ലോകത്തില് 5 നാമാക്കൾ. മഹാകൈലാസ നിലയ, മഹാകൈലായത്തിൽ ഉറൈബവൾ. இந்த இடத்துல வந்து சாதாரண கைலாச மலை அல்ல, சிவபெருமானும் பார்வதியும் வீற்றிருக்கும் அந்த மலையில் இருப்பவள். மிருணாள மிருது தோர்லதா, தாமரை தண்டின் மென்மையைப் போல் மிருதுவான கொடி போன்ற கைகளை உடையவள். மக நீயா, எல்லாவற்றையும் விட உயர்ந்தவள், பூஜிக்கத்தக்கவள், போற்றுதலுக்கு உரியவள். தயா மூர்த்திகி, கருணை வடிவானவள். கருணா ரசசாகரா, நமக்கு கருணையை குறைவின்றி தருபவள். மகா சாம்ராஜ்ய ஷாலினி, மகாராஜ்ஞி அப்படின்னு சஹஸ்ரநாமம் தொடங்கிறது. அந்த மகா சாம்ராஜ்யத்தை சிருஷ்டிச்சு அதற்கு அப்பாலும் உள்ளவற்றை ஆள்பவள் அம்பிகை. மகா சாம்ராஜ்ய ஷாலினி, மகா கைலாசத்தில் இருப்பவள், தாமரை தண்டிலிருக்கும் நூலைப் போல மிருதுவான மென்மையான கொடி போன்ற கைகளை உடையவள், போற்றுதலுக்கு உரியவள், கருணை வடிவானவள், மகா சாம்ராஜ்யத்தோடு அதை ஆண்டு கருணை புரிபவள். இது 117வது ஸ்லோகத்தோட அர்த்தம்.